நாட்டில் அடுத்த 25 ஆண்டுகளின் வளர்ச்சிக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வெராவில் பகுதியில் இன்று பிஜேபி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் குடிமக்கள், விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் மீனவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் சாதாரண மக்களின் நலனுக்காக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஜெவலனா மானவியோ விகாஸ் தாய் சிக்ஷா சிக்ஷன் கோனே நோத்து மட்டும் திக்கரியோ கோனி நோத்தி பர்த்தி பையோ அமாரா பச்சாத் சமாஜ்னி திக்கரியோ ந பழே அமாரா பச்சாத் சமாஜ்னா திக்கராவோ பர்த்தர் ந மழே அன் எனி சிந்தா அப்படி குஜராத் மா ஹலேக் ஜகாவி કે ગરીબમાં ગરીબનું સંતાન પણ ભણે, ગરીબમાં ગરીબના દીકરીઓ ભણે, એના માટે આપણે અભિયાન ચલાવ્યું અને આજે ગુજરાતમાં દીકરીઓનું 100% શિક્ષણની તરફ આપણે વળ્યા. અને આપણે એક એક વાત જોઈ કે ભાઈ દીકરી કેમ ભણતી નથી, તો કે શાળામાં સંડાસ બાથરૂમની વ્યવસ્થા નથી, શૌચાલય નથી, અને એના કારણે દીકરીઓ 4th-5th આવીને ભણવાનું છોડી દે. આપણે ગુજરાતમાં મોટું અભિયાન ચલાવ્યું હતું કે દરેક શાળાની અંદર દીકરીઓ માટે અલગ શૌચાલય હોય, જેથી કરીને મારી દીકરીઓ કોઈ ભણવાનું ન છોડે. અને આજે મને ગર્વ છે કે આજે મારી દીકરીઓ ગુજરાતની ભણી ગણીને આગળ વધી રહી છે અને ગુજરાતનું નામ રોશન કરી રહી છે. ભાઈઓ બહેનો, આ આપણી પ્રગતિ થઈ છે. முன்னதாக குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சிறப்பு வழிபாடு நடத்தினார். பிரதமருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.